ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, உம்முடைய திருசமூகத்திலே நாங்கள் அமைதலோடும் பிரார்த்தனை சிந்தையோடும் எதிர்பார்த்தலோடும் உம்முடைய சத்திய வசனங்களின் மூலமாக ஆவியானவர் எங்களோடு பேச வேண்டும் என்கிற மன விருப்பத்தோடும் கூடி வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு நல்ல தேவன். நாங்கள் வந்தது நல்லது என்று மன மகிழ்ச்சியுடன் நாங்கள் எங்களுடைய இல்லங்களுக்கு திரும்பிச் செல்லத்தக்கதாக எங்களோடு நீர் பேசும். உம்முடைய திருவசனங்களின் மூலமாக ஆவியானவரை கொண்டு எங்களோடு கூட பேசும். மனிதனுடைய சத்தத்தை அல்ல, ஆண்டவருடைய சத்தத்தையும் அவருடைய சத்தியத்தையும் நாங்கள் கேட்கத்தக்கதாக கிருபை செய்யும். வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் கல்வாரியின் கரங்களினாலே தொட்டு ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே. பரலோகம் எங்கே, பரலோகம் என்றால் என்ன என்கிற இந்த கேள்விக்கு விடை காணத்தக்கதாக இந்த பூலோகத்தில் நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கும் ஆட்களுக்கும் நேராக நம்முடைய கவனத்தை திருப்பி என்ன உத்தரவு வரும் என்று நாம் எதிர்நோக்கினவர்களாக காத்திருந்தால் பலதரப்பட்ட உத்தரவுகள் வருகிறதை நாம் காண முடியும். இன்று புத்த மதம், இந்து மதம் இது போன்ற கிழக்கத்திய நாடுகளில் காணப்படும் சில மார்க்கங்களை நாம் தழுவி விசாரித்தால் பரலோகம் என்றால் என்ன, அது எங்கே இருக்கிறது என்கிற கேள்வி எழுப்பினால் அவர்கள் தங்களுடைய தத்துவ ரீதியில் சொல்லுகிறார்கள், மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு கடலுக்கோப்பாக இருக்கிறது. கடலுக்கோப்பாக இருக்கும் மனிதனுடைய வாழ்க்கை பல அனுபவங்களை கடந்து செல்கிறது, பல பிறப்புகளை கடந்து செல்கிறது. கடற்கரையில் நின்று நீங்கள் சமுத்திரத்தின் தண்ணீரை பார்க்கும் போது அலை அலையாக அடித்து கரை வருகிறது அல்லவா, எத்தனை அலைகளை நீங்கள் பார்க்கிறீர்களோ அத்தனை பிறப்பு. அதிலே சில சமயங்களில் அந்த அலைகளின் மேல் காணப்படுகிற நுரை போன்ற பொருள் இருக்கிறதல்லவா, அதுதான் அநித்தியமான அனுபவத்தை காட்டும் சூழ்நிலை. நீங்கள் உங்கள் கண்களினால் காணக்கூடாத தூரத்துக்கு இந்த சமுத்திரத்தின் ஒரு அகன்ற ஒரு சூழலை பார்க்கிறோம் அல்லவா, அதை இறுதியாக மனிதன் போய் சேர்வதுதான், இறைவனோடு இரண்டார் கறந்து போகிறதுதான், ஒன்றுமில்லாமல் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை எய்துவதுதான் பரலோகம். வேறு ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்தை நாம் எதிர்பார்க்க அவசியமில்லை என்று அப்படிப்பட்ட சில மார்க்கங்கள் போதிக்கினர். இஸ்லாமிய மார்க்கத்தை கவனித்து இந்த மார்க்கத்தில் சார்ந்தவர்கள் பரலோகம் என்றால் என்ன, அவர்கள் எப்படி அதை புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்கிறதை விசாரித்து பார்த்தால் இஸ்லாமிய மார்க்கத்தில் பரலோகம் என்பது அடிப்படையாக சிற்றின்பம். அந்த மார்க்கத்தின் ஒரு முழு முதல் நோக்கமே சிற்றின்பம். சிற்றின்பம் என்று சொல்லும் பொழுது
அவளிடத்தில் பரலோகம் என்றால் என்ன என்கிற கேள்வி கேட்டால் அது ஒரு பெரிய பூங்காவனத்தை போன்று காணப்படும் ஒரு இடம். பச்சை பசேர் என்று இருக்கக்கூடிய புல்வெளி பிரதேசம் நிறைந்த ஒரு மகத்துவமான ஒரு இடம். அந்த இடத்திலே மனம் விரும்புகின்ற, இதயம் விரும்புகின்ற, சரீரம் விரும்புகின்ற, உங்களுடைய மாம்ச பலவீனத்தினால் ஏற்படும் எத்தனை காரியங்களை நீங்கள் விரும்பினாலும் அத்தனை காரியங்களையும் அத்தனை நேரத்திலும் அள்ளிக்குவிக்கும் ஒரு இடம் வரலாம். பரலோகம் என்றால் என்ன என்று அவரிடத்தில் கேட்டால், அங்கு நாம் போகக்கூடிய சூழல் இருந்தால் அங்கு என்ன சம்பவிக்கும் என்று கேட்டால், நீங்கள் விரும்புகிற நேரத்தில் எல்லாம் உங்களை பார்ப்பதற்கும் பராமரிப்பதற்கும் உங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான பணிவிடைகளையும் செய்வதற்கும் அழகிய பெண்கள் அங்கு நிறைவாக இருப்பார்கள். வேண்டுமானபடி உங்களுடைய வாழ்க்கையை நடத்திக் கொண்டே போகலாம். அது இஸ்லாமிய மார்க்கத்தின் பரலோகம். இதை விட்டுவிட்டு இன்றைக்கு இரண்டு முக்கியமான மார்க்கங்கள் தலையெடுத்திருப்பதை நாம் பார்க்க முடியும். நவீன உலகத்திலே என்ன பெயர் என்றால் கேபிட்டலிசம் என்ற ஒரு பக்கத்திலும் கம்யூனிசம் என்ற இன்னொரு பக்கத்திலும். இந்த இரண்டு மார்க்கங்களுமே உலகத்துக்கு, உலகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குறுதி என்னவென்றால், உங்களுக்கு நீங்கள் பணித்தால், உங்கள் வாக்குகளை எங்களுக்கு நீங்கள் கொடுத்தால், நாங்கள் உங்களுக்கு இந்த உலகத்தை பரலோகமாக்கி கொடுப்போம். சில சமயத்தில் என்னிடத்தில் சிலர் கேட்பார்கள், நீங்கள் கம்யூனிசத்தை விரும்புகிறீர்களா அல்லது கேபிட்டலிசத்தை விரும்புகிறீர்களா என்று சொல்லி, நான் ரெண்டையுமே விரும்புறதில்லை அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ரெண்டு தத்துவத்தின் அடிப்படையான நோக்கமும் ஒன்றுதான். அவர்கள் பரலோகம் என்று ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு இடத்தை அவர்கள் எதிர்பார்த்து அந்த இடத்துக்கு நேராக மக்களை கொண்டு செல்கிற ஒரு இயக்கமாக இருப்பதல்ல அவருடைய நோக்கம். எல்லாம் இந்த பூலோகத்தை நாங்கள் பரலோகமாக்கி கொடுப்போம். கையில விட்டு பாருங்க, அதை விட்டு பார்த்ததன் மூலமாக மக்கள் படும் வேதனைகள், பலவிதமான சூழ்நிலைகள், இவைகளை நான் சொல்லாமலேயே நாம் அனைவரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். இதை தவிர நீங்கள் வேறு எந்த ஒரு இடத்தையோ, ஒரு அனுபவத்தையோ, வேறு எந்த காலத்திலோ நீங்கள் எதிர்நோக்கி வாழவே வேண்டாம். அப்படி ஒன்று கிடையவும் கிடையாது, அது வேண்டவும் வேண்டாம். அப்படி யாராவது வேதம் பேசுவதற்காகவோ அல்லது வருங்காலத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையை தள்ளி போட்டு ஒரு நாள் வருகிறது, அப்பொழுது எந்த சராசரங்களையும் படைத்த பரலோகத்தின் தேவன் நமக்கு ஒரு பரலோகம் என்று ஒரு இடத்தை தரப்போகிறார் என்று கேட்டால், அது வெட்டி பேச்சு, மனோபாவனை, கட்டுக்கதை, அதை உதறி தள்ளுவதற்காக நீங்கள் தீர்மானம் செய்யுங்கள். அப்படிப்பட்ட கடவுளும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பக்கம். அந்த சூழ்நிலையிலே இன்றைய உலகத்தில் வாழ்கின்ற மக்களை நாம் கவனித்து அவரிடத்திலே என்ன நம்பிக்கை இருக்கிறது, பரலோகம் என்றால் என்ன என்பதை அவர்கள் எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று விசாரித்தால், நான் பார்த்த அளவுக்கு ரெண்டு மூன்று பிரிவாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பிரிக்கலாம். மூன்று முக்கியமான பிரத்யேகமான குழுவினர்கள் இருப்பதை நான் பார்க்கிறேன். முதற் குழுவினரிடத்திலே நீங்கள் பரலோகம், பரலோகம் என்று சொல்கிறார்களே, அதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, நீங்கள் எப்படி அதை புரிந்து வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் எங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி அவரிடத்திலே கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், பரலோகம் பரலோகம் சொல்லி நீங்க நேரத்தெல்லாம் போகிறதுல பிரயோஜனம் இல்லை. அப்படி பரலோகம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, அது இல்லவே இல்லை, அதை நம்பவே நம்ப வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படின்னா
பரலோகம் பரலோகம்னு எல்லாரும் சொல்றாங்களே, அப்ப சொல்றாங்கன்னு சொல்லும் போது அதை எப்படி நம்ம இல்லவே இல்லை, அது வேண்டவே வேண்டான்னு நம்ம சொல்ல முடியும்? பரலோகம்னு பேசுறதுனால ஏதாவது ஒரு பரலோகம் இருக்கத்தானே வேணும் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க, இல்ல இல்ல பரலோகம்னு சொல்லி அது வேற ஒரு இடத்துல இல்லவும் இல்லை, அது வேற ஒரு காலத்துல அது கிடைக்க போறதும் இல்லை. இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் நீங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது இல்லையா, சில நேரத்தில் நம்ம சந்தோஷமா இருக்கோம், மகிழ்ச்சி ததும்ப சில வாழ்க்கையின் அனுபவங்கள் நமக்கு கிடைக்கிறது. அப்படி மகிழ்ச்சி ததும்ப வாழ்க்கையின் சூழ்நிலை வரும்போது நீங்க என்ன நினைச்சுக்கணும், இப்ப நான் பரலோகத்தில் இருக்கிறேன்னு நினைச்சுக்கணும். இது தவிர வேற ஒரு நாள் வேற ஒரு இடத்துல பரலோகம் ஒண்ணு கடவுள் உங்களுக்கு கொடுக்க போறான்னு சொல்லி நினைக்கிற காரியம் எல்லாம் அது வெட்டி பேச்சு, வீண் கதை, அது வேண்டாம். அதுக்காக உங்க நேரத்தையும் பொழுதையும் நீங்கள் பிரயாசத்தையும் செலவழிக்க வேண்டாம் என்று ஒரு குழுவினர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அப்படிப்பட்ட காரியங்களில எந்த கவனத்தையுமே வைக்காம, இன்னொரு குழுவினர்கள் இருக்கிறார் உலகத்தில், அவரிடத்துல இந்த கேள்வியை நீங்கள் எழுப்பி பரலோகம் பரலோகம் என்று சொல்கிறார்களே, பரலோகம்னா என்ன உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, அதை பற்றி எங்களுக்கு ஏதாவது நீங்கள் தெரிவிக்க விரும்புகிறீர்களா, நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறோம் அப்படின்னு கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், பரலோகம் உண்டு அது இல்லை அப்படின்னு நாங்கள் எதையுமே சொல்றதுக்கு ஆயத்தமாக, பரலோகம்னு ஒன்று இருந்தாலும் இருக்கலாம் இல்லாம இருந்தாலும் இல்லாம இருக்கு. கேள்விப்பட்டீங்களா, சிலர்கிட்ட ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம பேச போனோம் தானே, அதை விடுங்க, அது இருந்தாலும் இருக்கும் இல்லாட்டாலும் இருக்கும், அதை கடவுள் ஒருவேளை ஒரு நாள் கொடுத்தாலும் கொடுப்பாரு, கொடுக்காம விட்டாலும் கொடுக்காம. பரலோகம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா நான் போனாலும் போவேன், போகாம போனாலும் போவேன். இந்த உலகத்துல நமக்கு இருக்கிற கவலையில, நமக்கு இருக்கிற பொறுப்புகள்ல, நம்ம காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஓடுற ஓட்டத்துல களைச்சு போய் வீட்டுல வந்து நம்ம ஏதாவது கிடைத்ததை சாப்பிட்டுட்டு தூங்கலாம்னு இருக்கிற நேரத்துல இந்த பரலோகத்தை பத்தி நம்ம இப்ப நினைச்சிட்டு இருக்கிறதுக்கா நேரம் இருக்குது, அதை விடுங்க அப்படின்னு சொல்லி பலர் தங்களுடைய நேரத்தையும் பொழுதையும் பரலோகத்தை பற்றிய எண்ணம் இல்லாமல் நிர்விசாரமாக தங்களுடைய வாழ்க்கை நடத்துகின்றனர். இந்த முதலாவது குழுவினர்கள் தழுவி வரும் கொள்கைக்கு பரலோகம் கிடையாது என்கிற கொள்கை என்றால், இந்த இரண்டாவது குழுவினர்கள் பரலோகத்தை பற்றி வைத்திருக்கிற நம்பிக்கை என்ன நம்பிக்கை என்று சொன்னால் நிர்விசாரமான கொள்கை. ஆபத்தானது, ஒண்ணு இருக்குன்னு நம்பினாலும் பரவாயில்ல, அது இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, இந்த ரெண்டுக்கும் இல்லாத ஒரு சூழ்நிலை, இந்த நிர்விசாரமான சூழ்நிலை இன்று உலகத்தில் பலரை பிடித்திருப்பதை நாம் பார்க்க முடியும். இருந்தாலும் இருக்கலாம் இல்லாட்டாலும் இருக்கலாம், கொடுத்தாலும் கொடுப்பாரு, கொடுக்கா போட்டாலும் பரவாயில்ல, அவர் கொடுத்தாருனா நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன், கொடுக்கலன்னா நான் ஒண்ணு ஏமாந்து போக போறது இல்லை, ஏன்னா நான் தான் முதல்ல அதை நம்பிக்கை வைக்கலையே அப்படின்லாம் பேசுவேன். போக மூன்றாவது ஒரு குழுவினர் எங்க போனாலும் பார்க்கலாம், ஆண்டவருடைய நாமத்துக்கு சோஸ்தரம், எங்க போனாலும் நான் பார்த்துட்டே வரேன், எங்க போனாலும் பார்க்கலாம். என்னன்னா எங்கேயாவது யாராவது ஒருத்தர் இந்த பரலோகத்தை பற்றி ஏதாவது ஒரு காரியம் அவங்களுக்கு தெரிஞ்சத சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த பரலோகத்தை பற்றி எப்படியாவது நான் தெரிஞ்சுக்கணும், எப்படியாவது நான் தெரிஞ்சுக்கணும், எப்படியாவது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தெரிஞ்சுக்கணும், எப்படியாவது நான் போறதுக்கான காரியத்தில் என்ன செய்யணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும், அதுக்காக என்னை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவளோடு இருக்கிறவங்களை நீங்க எங்க போனாலும் தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய விருப்பமும் என்னுடைய பிரார்த்தனையும் இந்த கூட்டத்தில் நாம் வந்து உட்கார்ந்து ஆண்டவருடைய சத்திய வசனத்தை கேட்க முடியாக வந்திருக்கிறதே, நாம் எல்லாரும் இந்த மூன்றாவது கூட்டத்தில் இருப்பதற்காக தீர்மானித்திருக்கிறோம் என்பதை நான் மனப்பூர்வமாக விசுவாசித்து ஆண்டவரை சுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பரலோகம்னா என்ன, எங்க இருக்குது, அது யார் பார்த்தது, அது எப்படி வழங்கிக்கிறது, அது உண்மைதானா, இருக்க போகுதா, அது உண்மையான இடம் தானா, அது வெறும் கட்டுக்கதையா மனோபாவனையா, இன்றைக்கு இருக்கிற அன்றாட அலுவல்கள் பிரச்சனைகள் இவைகளை நாம் சற்று மறந்து வாழத்தக்கதாக இந்த கிறிஸ்தவ போதகர்கள் கண்டுபிடித்த ஒரு கட்டுக்கதையா என்ன இது?
என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு இந்த சத்திய திருவாசனம் எத்தனையோ இடங்கள்ல போய் எங்கெல்லாமோ தேடி அலைஞ்சு பார்த்து நமக்கு உத்தரவு கிடைக்காம அலமோதி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சத்திய வேதத்தை திறந்து பார்த்தா அதற்கு சத்திய வேதம் பரலோகம்னா என்ன, அது எங்க இருக்குது, யார் போக முடியும், அது எப்படிப்பட்ட இடம் என்பதை பற்றி நிரம்ப சொல்லிடும். நீங்கள் அதை படிக்கணும்னு விரும்புனீங்கன்னு சொன்னா குறைந்தபட்சம் 550 இடங்களில் பரலோகத்தை பற்றி சத்திய வேதம் நலிவாக ஒன்று ரெண்டு இடம் இல்ல 550 இடங்கள். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த 550 வசனங்களையும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லி அதில் உள்ள காரியங்களை விளக்குவதற்கு நேரமில்லை. என்றாலும் அடிப்படையாக பரலோகம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு சத்திய வேதத்தின் அடிப்படையில் இந்த வசனங்களை எல்லாம் ஒரு அளவுக்கு படித்து அதை கோர்வையாக சேர்த்து வைத்து தெரிந்து கொண்ட சில உண்மைகளை மாத்திரம் உங்களுக்கு வாக்கு தத்தங்களாக கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பரலோகம் என்றால் என்ன, அது எங்கே இருக்கிறது என்கிற கேள்வியை கேட்டு சத்திய வேதத்தை நாம் திறந்த மனதோடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற விருப்பத்தோடு பிரார்த்தனை சிந்தையோடு நாம் அதை திருப்பி படித்து தியானிக்க ஆரம்பித்தால் முதலாவது நாம் தெரிந்து கொண்ட உண்மை பரலோகம் என்றால் என்ன, அது எங்கே இருக்கிறது என்பதை குறித்து நான் தெரிந்து கொண்ட உண்மை என்னவென்றால் பரலோகம் மேலே. பரலோகம் மேலே அப்படி சொன்ன உடனே ஒருத்தர் மேலன்னா என்னங்க அப்படின்னு நான் சொன்னேன் மேலே. நாம் நேற்றைய தினத்தில் கீழே அந்த அரங்கத்தில் கூட்டம் நடத்தினோம். அந்த கீழே அந்த அரங்கத்தில் கூட்டம் நடத்தி கொண்டிருந்த போது அந்த கேள்வியை நீங்க கேட்டிருந்தீங்கன்னு சொன்னா பரலோகம் என்றால் என்ன என்பதற்கு நமக்கு கிடைக்கிற உத்தரவு அது மேலே. இன்றைக்கு இந்த இரண்டாவது மாடியில உட்கார்ந்து கொண்டு பரலோகம் எங்கே இருக்கிறது என்ற கேள்வியை கேட்டா அது இன்னமும் மேலதான். இல்ல இந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய உயர்வான கட்டிடத்தின் மேல் உச்சியில போய் இருந்து கொண்டு அந்த கேள்வியை கேட்டாலும் இன்னும் மேலதான் இருக்கு. சந்திரன்ல போய் காலடி எடுத்து வைத்தானே மனிதன் அங்கிருந்து கொண்டு பரலோகம் எங்க இருக்கிறது கேள்வியை கேட்டாலும் அது இன்னும் மேலதான் இருக்கு. மேலே அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்க ஒருவேளை கேட்கலாம். ஒன்று ரெண்டு வசனத்தை நான் வாசித்து உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். எபேசியர் நாலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை. இந்த பூலகிற்கு மனித அவதாரம் எடுத்து வந்த அருமரட்சகராகிய இயேசு கிறிஸ்து குறித்து நேற்று கவனித்தோம் அல்லவா, அவரை பற்றி இங்கே ஒன்று சொல்லுகிறது. அதனால் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா. இறங்கினவரை எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்தில் ஏறினவருமாறு மேல. பரலோகம் எங்கே இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அது எளிதான முறையில் நான் விளக்கக்கூடிய விதத்தில் சத்திய வேதத்தின் காரியங்களை நம்ம கவனிச்சு பார்க்கும்போது மேலே. அப்போஸ்தல நடவடிக்கைகள் முதலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அவர் உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட அவர் கண்களுக்கு முன்னாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர்
போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் ரெண்டு பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்கள் முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வரலாம். எங்க இருக்கு பற்றி நம்ம எப்படி அதை விளக்குறது அப்படின்னு சொன்னா, பைபிள்ல நம்ம பார்க்கிற ஒரு வார்த்தை அது உயர. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று தெசலோனிக்கேயர் 16:4-16. ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூண்டி சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். பரலோகம் எங்க இருக்கு? அது மேல உயரத்தில் இருக்கிறது. அங்கிருந்து ஆண்டவர் அவருடைய அதிசீக்கிர வருகையின் நாளிலே இறங்கி கிறிஸ்துக்கள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்பட்டு அவர்களுடைய கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். பரலோகம் எங்கே இருக்கிறது என்ற கேள்விக்கு சத்திய வேதம் சொல்லுகிற ஒரு சாதாரணமான எல்லாரும் தெரிந்து கொள்ளக்கூடிய வழங்கிக் கொள்ளக்கூடிய உத்தரவா மேல இருக்கிறது சொன்னா அது எவ்வளவு மேல இருக்கிறது கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் இல்லையா? 2 Corinthians 12:12. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி என்னவே, ஆகிலும் கர்த்தர் அருளின தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷங்களுக்கு முன்பே 3 ஆண்டு வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். சரீரத்தில் இருந்தானோ அவன் சரீரத்துக்கு புறம்பா இருந்தானோ நான் அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கட்டாததுமான வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷங்களுக்கு முன்னே 3 ஆண்டு வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். 3 ஆண்டு என்று பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னால எத்தனை வானம் இருக்கணும்? அத யாரும் சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். 3 ஆண்டு வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன்னு சொன்னா அதுக்கு முன்னால எத்தனை வானம் இருக்கணும்? குறைந்தபட்சம் 2வது இருக்கணும். ஆனா எனக்கு ஒரு கேள்வி உண்டாயிட்டு, அது 3வது வானம்னு சொன்னா அப்ப 2வது வானம்னா என்ன, 1வது வானம்னா என்ன? இந்த 3வது வானத்துல பரதேசு மனுஷர் பேசப்படாததும் கேட்காதுமான அந்த பரலோக அனுபவம் இருக்கக்கூடிய 3வது வானம், தேவன் சந்திருக்கும் இடம் பற்றி பைபிள்ல நம்ம தெளிவா வாசிக்க முடியும். அதை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 1வது அதிகாரம். தேவன் ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்து நின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். தேவன் ஆகாயுரி உண்டு பண்ணி ஆகாயுரிவைக்கு கீழே இருக்கும் ஜலத்திற்கும் ஆகாயுரிக்கு மேலே இருக்கும் ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. 2வது நாள் படைப்பை குறித்து இந்த வசனங்களில் வாசிக்கிறோம். சரி, பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஒரு இடத்துக்கு சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்று சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகிய 2வது நாள் ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயர் வைத்தார். இத இன்றைக்கு விஞ்ஞானிகள் எப்படி பேசுகிறார்கள் சொன்னா, ஆகாய மண்டலம், 1வது வானம், அதற்கு பெயர் என்ன? ஆகாய மண்டலம். இந்த பூமியிலே நாம் வாழ்கிறோம் அல்லவா, இந்த பூமியில இருந்து ஏறக்குறைய 50 கல் தொலைவுக்கு மேல இருக்கிற காரியம் எல்லாம் ஆகாய மண்டலம். இங்குதான் விமானங்கள் பறக்கின்றன,
பறவைகள் பறக்கின்றன. இதை பார்த்தோம். நான் சொல்லணும்னு சொன்னா எப்படி அதை சொல்லுவேன்னு சொன்னா, பறவைகள் பறக்கும் வானம் முதலாவது வானம் ஆகாய மண்டலம். சங்கீதம் 19 தயவு செய்து பாருங்கள். 19 சங்கீதம் முதல் 2 வசனங்களை 3 வசனங்களை வாசிக்கிறேன். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுகிறதும் இல்லை. ஆயினும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளிலே சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். வானம் இரண்டாவது வானம், இந்த ஆகாய மண்டலத்தை தாண்டி இருப்பது இரண்டாவது வானம். அந்த இரண்டாவது வானத்துக்கு விஞ்ஞானி வைத்திருக்கும் பெயர் என்னவென்றால் நட்சத்திர மண்டலம். இந்த நட்சத்திர மண்டலத்தின் விரிவான தன்மையை குறித்து இன்றைக்கும் மனிதன் தன்னுடைய சக்தியினாலும் ஞானத்தினாலும் அவன் வைத்திருக்கக்கூடிய பலத்த கருவிகளின் மூலமாகவும் கண்ணாடிகளின் மூலமாகவும் இன்னமும் கரை காணவில்லை. அந்த அளவுக்கு ஆண்டவர் படைத்த இந்த இரண்டாம் வானம் நட்சத்திர மண்டலம் விரிவாக பறந்து கிடக்கு. இரண்டாம் இங்க பரிசுத்த பவுலப்போஸ்தலன் தனக்கு கிடைத்த ஒரு காட்சியை அவர் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று விரும்பிற போது தனக்கு கிடைத்த ஒரு அனுபவத்தை பெருமை அடித்து எனக்கு என்ன கிடைச்சிச்சு தெரியுமா, நான் உங்களுக்கு சொல்றேன் கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி பெருமை எடுத்து பேசாதபடிக்கு அது இன்னொருத்தருக்கு கிடைச்சது மாதிரி பேசுறார். கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷனை எனக்கு தெரியும், அது யாரு? அவர்தான். பல்லவத்துக்கு நான் போயிட்டு வந்தேன், நான் யாருன்னு நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி பெருமை எடுத்து பேசாதபடிக்கு அது இன்னொருத்தருக்கு கிடைச்சது மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு என்ன சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷனார் வேணும். 14 வருஷங்களுக்கு முன்பதாக மூன்றாம் வானம் மட்டும் எடுத்துக்கொள்ள. மூன்றாம் வானம் என்பது விஞ்ஞானத்தில் நீங்கள் படித்தால் ஆகாய மண்டலம், நட்சத்திர மண்டலம், பரமண்டலம் போன்ற பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரலோகம் என்றால் என்ன? அது எங்கே இருக்கிறது? அது உண்மையான இடம் தானா என்பதை நாம் கவனித்து பார்க்கும் போது இங்கே சத்திய வேதம் என்ன சொல்கிறது? அது உண்மையான இடம். மூன்றாம் பரலோகம், பரமண்டலம் எங்கே இருக்கிறது? உயர மே. இரண்டாவது ஒரு காரியம், பரலோகம் என்றால் என்ன, அது எங்க இருக்கிறது? இதை குறித்து நீங்கள் வேதத்தை கிடைத்த அளவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டால் நான் சொல்லுவேன், பரலோகம் பெரியதாக பெரியதாக. அது எவ்வளவு பெருசு அப்படின்னு கேட்டால், நாம் வாழ்கின்ற இந்த சிறிய இந்த உலகத்தை எடுத்து பரலோகத்தில் போட்டால் அதை அப்படியே சாப்பிடும். நம்முடைய சோலார் சிஸ்டம் அதை எடுத்து அந்த பரலோகத்தில் போட்டா அதை அப்படியே சாப்பிடும். நம்முடைய பால் வீதி மண்டலத்தை எடுத்து அது எவ்வளவு பெருசுன்னு கொஞ்சம் உயரம் தெரிஞ்சவங்களுக்கு அதை படிச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும், வேணா படிச்சு பாருங்க எவ்வளவு பெருசு. நம்முடைய இந்த சோலார் சிஸ்டம் எவ்வளவு பெருசு, நம்முடைய பால் வீதி மண்டலத்தில் என்னெல்லாம் இருக்கு, அது மாதிரி 200 பால் வீதி மண்டலங்கள் இந்த பிரபஞ்சத்திலே. நட்சத்திர மண்டலம் சொன்னேனே அந்த மண்டலத்தில் இருப்பதாக விஞ்ஞானிகள் ஓரளவு கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. அதை தூக்கி போட்டாலும் அந்த பரலோகம் சாப்பிடும். அவ்வளவு பெரிய இடம். ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, அந்த பரலோகம் ஏன் பாஸ்டர் அவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னா, எங்க கடவுள் அவ்வளவு பெரியவர், அதனாலதான் அது அவ்வளவு பெருசா இருக்கு. பெரிய இடம், பெரிய ஆண்டவர். அந்த பரலோகத்தை குறித்து சத்திய வேதத்தில் படிச்சு பார்த்தால் அது ஆண்டவர் அந்த சராசரங்களை படைத்து பராமரித்து வருகிற அந்த ஆண்டவர் இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய அந்த மேப்ல அந்த படத்தில்
பரலோகம் என்பதற்கு ஒரு இடத்தை குறிச்சு வச்சார். இத பத்தி சத்தியவேதத்துல ஒன்று ரெண்டு வசனங்கள் உண்டு, அதை நான் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எபிரேயர் பதினொன்று பதினோராம் அதிகாரம் 10வது வசனம். ஆபிரகாமை குறித்து சத்தியவேதம் பேசுகிறது. ஆபிரகாமை குறித்து, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். பரலோகம்னா என்ன? அது உண்மையான இடம் தானா? அது மெய்யாகவே எல்லாரும் பார்த்து அனுபவிக்கக்கூடிய ஒரு நிச்சயமான இடம் தானா என்ற கேள்விக்கு விடையாக இங்கே சத்தியவேதம் என்ன சொல்கிறது? ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரம், அதற்காக ஆபிரகாம் காத்திருந்தார். 16வது வசனம், ஆகிலும் அதுவும் மேன்மையான பரமதேசத்தை எண்ணினார்கள். 16, தேவன் அவருடைய தேவன் என்னப்படப்படுவதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே, உண்மையான இடம், வெறும் கதை அல்ல, மகபாவனை அல்ல, ஒரு தத்துவம் அல்ல, உண்மையான ஒரு இடம் பரலோகம் என்பதை நாம் சத்தியத்தின் மூலமாக. இந்த பரலோகம் என்று சொல்லும்போது இந்த பரலோகத்தை பற்றிய காரியத்தை விளக்கி சொல்ல வேண்டும் என்று விரும்பும் போது ஒரு காரியத்தை நான் பொதுவாக எல்லார் முன்னிலையிலும் அறிக்கை செய்வது பழக்கம். பாவம் செய்யாம இருந்து அந்த ஆண்டவரை நேர்முகமாக தரிசித்து அவரோடு கூட பேசி உறவாடி காரியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட, இந்த பரலோகம் அப்படின்னா என்னன்றத நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஓரளவுக்கு முடியாது. இந்த பாவத்துக்கு பிறகு இந்த சிறிய ஞானத்தை வச்சு சத்தியவேதத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியங்களை ஜபத்தோடும் ஆவியனுடைய வழிநடத்துதலோடும் அந்த பரலோகத்தின் மேன்மைகளையும் மகத்துவங்களையும் அறிந்து கொள்ளத்தக்கதாக நாம் பிரயாசப்படும் போது அதுல கொஞ்சம் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பரலோகம் என்ன, அது எப்படிப்பட்ட இடம் என்பதை குறித்து சத்திய வேதத்தில் நமக்கு சொல்லியிருக்கிற காரியங்களை தான் நான் சொல்லிக் கொடுக்க முடியும். இதை பற்றி ஒரு வசனத்தை வேதத்தில் நான் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்தில் இருக்கிறது 9வது வசனத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9வது வசனம் எழுதியிருக்கிறபடி, 228வது பக்கம் புதிய ஏற்பாட்டிலே எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் இன்னமும் தோன்றவும். அவ்வளவுக்கு மகத்துவமான காரியங்களை கொண்ட ஒரு இடம் பரலோகம். எவ்வளவுக்கு நாம் நம்முடைய மனதையும் சிந்தையும் திருப்புகிறோமோ அவ்வளவுக்கு அதை குறித்த மேலான காரியங்களை நாம் இன்னமும் தெரிந்து கொண்டே போகக்கூடிய ஒரு மேலான இடம் என்பதை நாம் பார்க்க. இந்த பரலோகம் என்று சொல்லும்பொழுது சிலர் இடத்துல சில நல்ல கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அந்த கேள்வியை கேட்டு அந்த பரலோகத்தை பற்றி பைபிள் என்ன சொல்லுகிறது, சத்திய வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கிறேன். பரலோகத்துக்கு பரலோகம்னு சொல்றாங்க பாஸ்டர், எனக்கு என்னதோ அந்த பரலோகத்துக்கு போறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒருத்தர் நேரம் ஒன்றில் சொன்னார். என்னத்துக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்டேன். அங்க என்ன செய்ய போறோம்? அங்க போனா நித்திய காலமா நம்ம அங்க இருக்க போறோமாமே பாஸ்டர், என்ன செய்ய போறோம், ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு என்னதோ பரலோகத்துக்கு போனா அங்க போர் அடிச்சிடும் தெரியுது. நான் யோசித்து பார்த்தேன், பரலோகத்துக்கு போனா போர் அடிச்சிருமா, என்ன செய்வோம்? அப்போ அவர் என்னை பார்த்து கேட்டாரு, பாஸ்டர் நீங்க சொல்லுங்களேன், நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டாரு. பரலோகத்துக்கு போறேன், நீங்க என்ன செய்வீங்க? நான் யோசித்து பார்த்தேன், நான் சொன்னேன், நான் பரலோகத்துக்கு போனால் ஒரு 100 வருஷம், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, 100 வருஷம் ஆண்டவரை பார்த்துட்டு கம்முன்னு இருக்கும், வாயே திறக்க. அவர் பின்னாலே செய்யறதெல்லாம்
சொல்றதெல்லாம் சலிச்ச போயிடும், போர் அடிக்கும். 100 வருஷம் போதுமா? அவர் நம்ம கூட்டிக் கொண்டு போய் ஒரு பூங்காவனத்துல அந்த மலர்கள் அடங்கி இருக்கும் அந்த பூங்காவனத்துல ஒரு ரோஜா மலருக்கு முன்பாக நின்று அந்த ரோஜா மலர் எப்படி போக்குறது, அதனுடைய காரியங்கள் என்ன, நிறம் எப்படி உண்டாகுதுன்னு சொல்லி அவர் விவரித்து சொல்றதை கேட்டுட்டே இருந்தான். போர் அடிக்கும், வரலாம். 100 வருஷம் போதுமா? போதும். என்ன செய்வோம் பரலோகத்துல அப்படின்னு கேட்டா, அங்க ஆண்டவர் சொல்றதை மட்டும் நம்ம கேட்டுட்டு இருக்க போறதில்ல, அங்க போனா பாட்டு இருக்கும். எனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். சமயத்துல நம்ம பாடுறது சரியா பாடலன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். பாட்டு பாடினா நல்லா பாடணும். ஏன்னா அங்க போய் நம்ம பாடணும்னா இங்க பாட பாடினா தான் அங்க போய் பாடணும். மேய்க்கப்பட்டவர்கள் கண்ணாடி கடலில் நின்று ஆட்டுக்குட்டியுடைய பாட்டையும் போசையின் பாட்டையும் நல்லா பாடுறாங்க. வெண்ணங்கி பொன்முடி வாக்கிய மேல் வீட்டில் இன்னும் பாடுவாங்க. கொஞ்சம் பாட்டுனா பிடிக்கும், பாட்டு லேசா பாடணும்னு கொஞ்சம் விரும்புவேன். ஆனா இந்த மாதிரி இருக்க இதுல சிலர் வந்து கையை வச்சு அது பாட்டுக்கு விளையாடுறாங்க. எனக்கு அது தெரியாது, பக்கத்தில் போறது இல்லை. ஏன்னா நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது பக்கத்துல போனா தபார்னு ஒரு அடி இருக்கும், என்னடா தொற்றாத கெட்டுரும் நாங்க வளர்ந்த காலத்துல. இன்னைக்கு எல்லா பிள்ளைங்களுக்கும் ஆள் கொண்டு கீபோர்டு வாங்கி கொடுக்குறாங்க. வளர்ந்து நடக்கிறது தெரியும் முன்னாலே அவங்க கீபோர்டு போடுறாங்க, தபையில அடிக்கிறாங்க, எல்லாம் அடிக்கிறாங்க. நாங்க வளர்ந்த காலத்துல யாரும் தொட்டோம்னு மீச்சிருவாங்க. அதனால அது பக்கத்தில் போனாலே ஒரு மாதிரி ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு பயம், அதை அப்படியே பழகாமலே விட்டுட்டோம். நான் அன்னைக்கு உங்களுக்கு பாடணும்னு விருப்பம் இருக்கா, பாடுவீங்க? ஏதாவது இந்த மாதிரி இவங்க அடிக்கிற மாதிரி ட்ரம் அடிச்சா நல்லா இருக்குமே இருக்குதா, அடிப்பீங்க? ஏதாவது ஒரு வாத்தியத்தை வாஸ்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு இருக்கா, வாசிப்பீங்க? போர் அடிக்கணும். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது சொல்லி பாடுவோம், கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டு ஆடுவோம். நம்ம அல்லா சொன்னது பார்த்தா ஒரு பாடினா நல்லா இருக்கும்னு இருக்கு. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மாடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். தொடுவோம், மாடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம், நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். அண்ணன் என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. அண்ணன் கேரோத்தோயன் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கேரோத்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. வெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கோடியுடனே, Thank you.
மண்ணோலகில் வந்து விண்ணோலகில் சென்ற மன்னனை தோற்றறிப்போம். மண்ணோலகில் வந்து விண்ணோலகில் மன்னனை தோற்றறிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் தேருக்கு என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் தேருக்கு பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அந்த பாட்டு பாடுவோம் பரலோகத்துல, எல்லாரும் பாடுவோம். சில சமயத்துல நான் சொல்லுவேன், நாவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரும் பாடணும் ஆண்டவர்களுக்கு. பாட்டு பாடுவோம். பரலோகம் என்றால் என்ன, அது எப்படி இருக்கும் என்பதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த கடைசி ரெண்டு அதிகாரம் பைபிள்ல இருக்கு. அந்த கடைசி ரெண்டு அதிகாரத்தை திறந்து எப்பொழுதாவது ஒரு நாளைக்கு வாசி பாருங்க, என்னெல்லாம் இருக்கும், எப்படி எல்லாம் இருக்கும் என்றதெல்லாம் அங்க நான் ரொம்ப போட்டோம். பரலோகத்திலே ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு நகரத்தை கட்டுகிறார். உங்கள் இறுதியும் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இந்த இடம் எப்படிப்பட்டது என்பதை பற்றி அன்புள்ள அப்போஸ்தலனாகிய யோவான்தருடைய காட்சியிலே கண்டவனாக திவ்ய ஆவியின் ஏவுதலினாலே சில காரியங்களை கடைசி ரெண்டு அதிகாரத்தில் பாதுகாத்து வச்சேன். ஒரு காரியம் நான் ஒரு நாள் சொன்னேன், அந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் அப்படின்னு சொன்னா, 1500 மைல் நீளம், 1500 மைல் நீளம். அது எனக்கு ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. 1500 மைல் அகலம். நன்றாக என்னை கவனித்துக் கொள்ளுங்கள். 1500 மைல் நீளம், 1500 மைல் அகலம். அதையும் ஓரளவுக்கு என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவர் கட்டுற அந்த பட்டணம் 1500 மைல் உயரம். பாஸ் பாருங்க பைபிள். இதை நான் புரிஞ்சுக்கிட முடியுது, இதை நான் புரிஞ்சுக்கிட முடியுது. எப்படி மேல பாக்குறது? 1500 மைல் என்ன எழுதிட்டு வைக்கணும்? ஐயோ, ரெண்டாவது மாடி கட்டடத்துல ஏதாவது ஒரு வீடை வாடகைக்கு எடுத்துட்டோம், எங்க ஐயா ரொம்ப கஷ்டப்படுறாரு, தண்ணி இல்லாம எடுத்துட்டு மேல போனா கஷ்டமா இருக்குது. 1500 மைல் ரூபாய் இந்த மாதிரி ஒரு அரங்கத்துல ஒரு செய்தியை, பரலோகத்தை பற்றிய செய்தி கொடுத்துட்டு அன்னைக்கு ராத்திரி ஒரு என்ஜினியர் வீட்டுக்கு போய் அவருக்கு தூக்கம் வரல. பரலோகத்தை பற்றி என்ன அருமையான ஒரு பிரசங்கம், கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம் சொன்னோம். அங்கே தூக்கம் வரல. அவரு இந்த பாஸ்ட் சொன்னாரு, ஏதோ ஒரு 1500 மைல் இந்த பக்கம், 1500 இந்த பக்கம், 1500 மேல இருக்குன்னு சொன்னோடனே அவர் உட்காந்து ஒரு கம்ப்யூட்டர்லாம் எடுத்து உட்காந்து கணக்கு பார்க்க ஆரம்பிச்சார். எத்தனை மாடி கட்டணும், 1500 மைல் போயிடாருன்னா எத்தனை மாடி கட்டலாம்னு, 780,000 மாடிகள். அடுத்த நாள் கூட்டத்துக்கு வந்தவரை என்னை நிறுத்தி சொன்னாரு, பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா இந்த 1500 மைல் உயரத்தில் இருக்கணும்னு சொன்னா 780,000 ஸ்டோரி மாடிகள். எப்படி எத்தனை பேர் அங்க இருப்பாங்க, என்ன ஏது, எப்படி ஆட வைக்க போறான்னு சொன்னா, என் மனசு, என் மூளை, என் ஞானம் பாவத்தால் கரைப்பட்ட இந்த சிறிய ஞானம் இன்னமும் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை, கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்தில் அதை உணர்ந்து பார்க்க முடியல. அத்தனை நேர்மையான காரியங்களை நம் ஆண்டவர் நமக்காக பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணிக்கொண்டு, பரலோகத்தை பற்றி எத்தனையோ காரியங்களை நம்ம நினைக்கலாம், சிந்திக்கலாம், பேசலாம். இந்த பரலோகத்தில் நான் தென்னாப்பிரிக்காவிலே போய் இதே மாதிரியாக ஒரு கூட்டம் நடத்தின உடனே அவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, பரலோகத்துக்கு போனா நம்ம என்ன நேரத்தில் இருக்கும்,
கருப்பர்கள் வெள்ளைகளை சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்தியால இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு அவரையா குடிச்சு கேட்க பார்ப்போம் இவர் என்ன உத்தரவு சொல்றா இந்தியால இருந்து வந்திருக்காருன்னு அவருக்கு புரியல. அவங்க கருப்புன்னு சொன்னேன்னா இவங்க என்ன மீச்சிருவாங்க, வெள்ளைன்னு சொன்னா இவங்க மீச்சிருவாங்க, என்ன தெரியுது? ஆண்டவரே கேள்வி இப்படியெல்லாம் கேட்கறாங்க, கருப்பா இருப்பானா சிவப்பா இருப்பானா அல்லது வெள்ளையா இருப்பானா அல்லது புது நிறமா இருப்பானா என்ன ஏதுன்னு சொன்னா இப்ப நான் பார்த்தேன் ஆண்டவரே சொல்லிட்டு அவங்ககிட்ட என்ன ஒத்துருப்பேன், நான் இப்ப இருக்கிறவன நல்லா இருப்பேன் அப்படின்னு. பரலோகத்துக்கு போகும்போது நான் கருப்பா இருக்கணும் வெள்ளையா இருக்கணும் சிவப்பா இருக்கணும் என்னவா இருக்கணும் மஞ்சளா இருக்கணும், இப்ப நான் இருக்கிறவன நல்லா இருப்பேன் அது எனக்கு போதுமானது அப்படின்னு. ஆமா அது உண்மைதான் சரிதான் அப்படின்னு. எத்தனை வாய்ஸ் பார்த்துட்டு பரலோகத்துல போனா அப்படின்னு எல்லாம் கேள்வி வரும். பரலோகம் சொன்னவன நான் போனோம் நினைச்சிருக்கேன், அங்க போனா எத்தனை வயசுல இருப்பனோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஒரு 50 வயசு இருந்தா போவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அது பிறகு இப்போ 60 தொடர மாதிரி போயிட்டு இருக்க நேரத்துல நம்ம என்ன சொல்றதுன்னு சொன்னா இப்ப 60 சொன்னா நல்லா இருக்கும் போல தெரியுது அப்படின்னு. எத்தனை வயசு ஆண்டவர் 33 வயசு ஆகும் போது இங்க இருந்தாரு, அதனால எல்லாரும் 33 வயசு உள்ளவங்களாம் போவாங்கன்னு சொன்னா அப்புறம் நம்ம பாட்டு திண்டாடி சொல்லி யோசனை. இப்போ பைபிள் என்ன படிச்சு பார்த்தா அங்க வயசானவங்களே இருக்க மாதிரி 100 வயது நிறைந்த ஒரு மனிதனும் இளைஞனாகவே முதுமை இல்லை அந்த நாட்டிலே, நோய் இல்லை அந்த நாட்டிலே, கவலை இல்லை அந்த நாட்டிலே, சிறைச்சாலை இல்லை அந்த நாட்டிலே, கவலை இல்லை அந்த நாட்டில், குறைபாடுகள் அங்க இல்ல, அங்கவே நம்ம அங்க இல்ல, மருத்துவ நிலையம் காவல் நிலையம் அங்கு அவசியம் இல்லை. தேவன் தாமே நமது கண்ணீர் யாவையும் துடைப்பார், கண்ணீர் யாவையும் துடைப்பார். என்ன மேலான ஒரு இடம் பரலோகம். இந்த பரலோகத்தை பற்றி பேசும் போதெல்லாம் எனக்கு ஒரு காரியம் நினைவு வந்துட்டே இருக்கும், எல்லாருக்கும் சொல்லுவேன். இந்த பரலோகத்தை பற்றி நாம் சிந்திக்கும் போது அங்கே 3 ஆச்சரியங்கள் எல்லாரையும் சந்திக்கும். பரலோகத்தில் 3 ஆச்சரியங்கள் எல்லாரையும் சந்திக்கும். என்ன 3 ஆச்சரியங்கள் எல்லாரையும் சந்திக்கும்? முதலாவது ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? நான் பரலோகத்துக்கு போகும்போது சொல்ல போனா பரலோகம்னா ஆட்கள் நிறைந்த இடம். எத்தனையோ பேரை பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. பைபிள்லாம் படிச்சிருக்கேன், எத்தனையோ புஸ்தங்கள்லாம் படிச்சிருக்கேன், சில புஸ்தங்களை நான் படிச்சு அதில் உள்ள காரியங்கள்லாம் கவனிச்சு எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்க நேரத்தில் இந்த மனுஷனை நான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு பார்க்கணுமே அப்படின்னு இருக்கும். உலகத்தை பார்க்க முடியல, ஆண்டவரே அந்த பல்லவத்துக்கு போகும்போது என்னைக்காவது ஒரு நாள் அந்த மனுஷனை பார்க்கணும். அந்த புஸ்தகத்தை எழுதுனா பாருங்க என்ன மாதிரி எழுதியிருக்காரு. இந்த பைபிளில் நான் வந்து இந்த பவுல் ஒருத்தரை பற்றி படிச்சிருக்கேன், ஆபிரகாம் ஒருத்தர் படிச்சிருக்கேன், யோசேப்பு ஒருத்தரை பற்றி படிச்சிருக்கேன், ஆனால் பார்க்கணுமே ஆண்டவரே நான் பார்ப்போம். மூன்று ஆச்சரியங்கள். முதலாவது ஆச்சரியம் என்ன என்றால் அங்க போன உடனே அவரை காணுமே, கண்டிப்பா அங்க இருப்பார்கள் நினைச்சு அவர் பண்ண பிரசங்கத்தையும் அவர் பைபிள் தூக்கிட்டு போனதையும் பார்த்தா கண்டிப்பா அங்க வந்துருவார்கள் நினைச்சு, அந்த அம்மா கோயிலுக்கு போன வேகத்தை பார்த்தா அவங்க கண்டிப்பா அங்க இருப்பாங்க நினைச்சு காணுமே. முதலாவது ஆச்சரியம் யார் போவாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. ஆச்சரியம் அநேகரை சந்திக்க போகுது. வெளி நடிப்போ போலி வேடம் பரலோகத்துக்கு ஒரு மனுஷனை கொண்டு போக போறது இல்லை, கொண்டு போக போறதே இல்லை. இரண்டாவது ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? இவன் எப்படி இங்கு வந்தான்? ஐயோ அடுபாவே சரத்துல சொல்றோம் இல்ல, இவன் போவே பண்ணான், இவன் வந்து கீழே தான் 7வது, அது 1, 2 இல்ல 7வதுக்கு தான் போவான். அந்த சமயத்தில் இந்த தாய் மார்கள் சில பிள்ளைகளை ஏதாவது சுட்டித்தனம் பண்ணி அவங்களுக்கு வேதனை உண்டாக்கிருந்தான் நீ போறோம். அங்க போகும்போது சில ஆச்சரியம் நம்ம சந்திக்க போது நம்ம யார் அங்க போவே மாட்டாங்க நினைச்சோமோ அவங்க அங்க இருப்பாங்க. சிலுவையில தொங்கின கல்லை முதற்கொண்டு கடைசி நேரத்தில் ஆண்டவரே சொல்லி அவருடைய காலனியில் உழுந்த யாரா இருந்தாலும் போவாங்க. இந்த அரங்கத்தில் வந்திருக்கிற யார் தவறாம ஒரு பாக்கி இல்லாம எல்லாரும் போக முடியும்.
போகணும். மனுஷர் உலக மாதிரி மாதம் ஏற்பட்டுக் கொண்டாலும் அந்த இடத்துக்கு போகணும், என்ன என்ன லாபம்? மூன்றாவது ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? நான் எப்படி அங்க போய் சேர்ந்தேன்? நாளெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இருக்க போகிற ஆச்சரியம், நாளெல்லாம் என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு காரியம், இந்த படுபாவியை அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே கழுவி அவர் பிள்ளையாக அவர் கையில ஏந்தி என்னை தூக்கி சமந்து பராமரித்து அவருடைய வழியில நடத்து அவருடைய கிருபையினாலே, சுத்த கிருபையினாலே அந்த மோட்ச பாக்கியத்தில் என்னை கொண்டு வந்து சேர்த்தாரே, நாளெல்லாம் மறக்க முடியுமா? மூன்றாவது அந்த நாட்டுக்கு ஒரு ஒரு பாக்கியம் இல்லாம எல்லாரும் போகணும். எப்படி போக முடியும் கேட்டா, ஒரே ஒரு வழிதான். அந்த ஆண்டவருக்கு இந்த இருதயத்தில் இன்னைக்கு ஒரு இடம் கொடுத்தா அவர் சொல்றாரு, நான் உனக்கு என் வீட்டில் ஒரு இடம் கொடுப்பேன். அவ்வளவுதான், ஒண்ணுமே அவர் இதை தாங்க அதை தாங்க இதை சமந்துட்டுவாங்க அதை அடித்துவாங்கன்னு சொல்லவே இல்லை. அவர் சொல்றதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், எனக்கு உன்னுடைய இதயத்தின் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கத்தக்கதான் ஒரு இடம் கொடுக்கும், நான் உனக்கு அந்த மாளிகையில் ஒரு இடம் கொடுக்கும். ஒரு பெரிய பட்டணத்திலே ஒரு குழு வீரர்கள் வந்து அந்த பட்டணத்தையும் பட்டணத்தில் உள்ள அத்தனை காரியங்களையும் சுற்றி பார்க்க வேண்டும் என்று ஒரு பயணக்குழுவாக வந்திருந்தார். வந்தவர்கள் ஒரு விடுதியிலே போய் தங்களுடைய சாமான்களையும் மூட்டை முடிச்சுகளையும் வைத்துவிட்டு தங்களை சுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி ஆகாரம் பசித்து பிறகு தங்களுடைய சுற்று பயணத்தை ஆரம்பிக்கலாம் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஊருக்கு வந்த நேரம் ஏதோ திருவிழாவோ ஏதோ கொண்டாட்டமோ நடக்கிறது. எந்த ஒரு விடுதிக்கு போனாலும் இடமில்லை இடமில்லை இடமில்லை, கால் எடுக்க அலைந்து திரிந்து சாமான்களையும் மூட்டை முடிச்சுகளையும் தூக்கி கொண்டு இங்கு மங்கமாக அவர்கள் போய் எந்த இடத்துல போனாலும் இடம் கிடைக்காம பிறகு இன்னும் கொஞ்சம் விலை கொடுத்து அதிகமான ஒரு நல்ல ஒரு இடத்துல போவோம், 5 star 3 star போவோம்னு சொல்லி எல்லாம் போய் பார்த்தாங்க. கடைசியில் போனாலும் ஒரு இடத்துல இடமே கிடைக்கும். களைத்து போய் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு முன்னால தங்களுடைய மூட்டை முடிச்சுகள் எல்லாம் குளிச்சு போட்டு எல்லாரும் நின்று சோர்ந்து போய் பேசிட்டு இருக்க நேரத்தில் அந்த வீதியில ஒரு கார் வந்து வந்து நின்று நின்ன நேரத்தில் ஒரு அம்மா கதவை திறந்தாங்க. திறந்த உடனே ஒரு பைய எடுத்து தோளில் போட்டாங்க, இன்னொரு சின்ன பெட்டியை கையில் தூக்குனாங்க, இன்னொரு சின்ன பைய கையில் பிடிச்சாங்க. அவங்க அந்த டாக்ஸி டிரைவருக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டு டக் 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 டக்னு நடந்து அங்கே உள்ள இருக்க பெரிய ஹோட்டல் போறாங்க. போகும்போது இங்கே கூட்டமாக நின்றவங்க என்ன சொல்றாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், இந்த அம்மா அங்கே இடத்துக்கு வீணாக போயிட்டு அங்கே போய் கடைசியில் கேட்டுட்டு அவங்க என்ன செய்ய போறாங்க, திரும்பி வர போறாங்க. அவங்க திரும்பி வரும்போது இந்த டாக்ஸிக்காரன் வேற போயிடுவான், மூட்டை முடிச்சு எல்லாம் வச்சுட்டு அவங்க நம்ம மாதிரி அவதிப்பட போறாங்கன்னு சொல்லி உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவர் தன்னுடைய நாவை திறந்து அந்த அம்மாவை பார்த்து சொன்னாரு, அம்மா நீங்க எங்க போறீங்க, அங்க இடமே இல்லை சொல்றாங்க, நீங்க அங்க வரைக்கும் போய் திரும்பி வரக்குள்ள டாக்ஸி ஓடிற போது டாக்ஸி நிறுத்தி வைங்கன்னு சொன்னாங்க. அந்த துடுக்கான அந்த சகோதரி திரும்பி பார்த்து அவரை பார்த்து சொன்னாங்க, எனக்கா அங்க கண்டிப்பா ஒரு இடம் இருக்கு. என்ன இவ்வளவு திட்டமா சொல்றாங்களே, எப்படிமா அங்க உங்களுக்கு மாத்திரம் இடம் இருக்குன்னு சொல்றீங்கன்னு சொன்னா, அவங்க சொன்னாங்க நான் வந்து ஏறக்குறைய 6 வாரத்துக்கு முன்னாவது ஒரு கடிதம் போட்டு அதுக்கு டிபாசிட் அனுப்பி எனக்கு ஒரு ரூம் அவங்க ஒதுக்கீடு செய்து இதோ ஒரு அட்டை ஒன்று எனக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, இதை கொண்டு போய் நான் அந்த கவுண்டர்ல கொடுத்த உடனே வேற யாருக்கு அங்கே இடம் இல்லைனாலும் எனக்கு அங்கே ஒரு இடம் இருக்கு. சத்தியவேதம் சொல்லுகிறது அந்த பரலோகத்தில் அன்றைக்கு ஒரு இடம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்பினால் இன்றைக்கு அதற்கான ஒதுக்கீடு செய்து கொள்ளலாம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னால் எல்லாமே ஒருவனும் பரலோகத்துக்கு வரான். அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நம்முடைய உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் ஒரு இடம் கொடுத்து அந்த பரலோகத்தில் நமக்கு ஒரு இடத்தை நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் என்னோடு சேர்ந்து ஒரு நிமிடம் அமைதலாக ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தோடு இந்த கூட்டத்தில் இருந்து கலந்து செல்வோம். கர்த்தாவே, நீர் அதிசயங்களை செய்கிற தேவன், எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிற எத்தனையோ 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 ஏராளமான காரியங்களிலே மேலான காரியமாக பரலோகம் என்று ஒன்று உண்டு. அங்கே
நீர் எங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஆண்டவரை இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை நிச்சயப்படுத்திக் கொண்டால், இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொண்டால், அவருக்கு உண்மையாகவே அடிபணிந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை நடத்தினால், ஒரு நாள் சீக்கிரத்தில் நீர் வரும்போது எங்களுக்கு அந்த பரலோக ராஜ்யத்தில் ஒரு இடம் தருவேன் என்று வாக்களித்திருக்கிற உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆணி கடாவப்பட்ட பரிசுத்த கரங்களினாலே தொட்டு தேவ ஆசீர்வாதத்தோடு எங்களை எங்களுடைய வீடுகளுக்கு அனுப்ப, யார் யாருடைய மனதில் என்னென்ன பாரங்கள் இருக்கிறதோ, கவலைகள் இருக்கிறதோ, வியாதி துன்பங்கள் இருக்கிறதோ, பல பிரச்சனைகள் இருக்கிறதோ, ஆண்டவரை நீர் அறிவீர். எங்களுடைய நாவில் இருந்து சொல் புறப்படுவதற்கு முன்பதாகவே எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற நல்ல ஆண்டவர், உங்களுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு என்னது தேவை, அது எப்பொழுது தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறபடினாலே, உங்களுடைய திருசித்தத்துக்கும் உங்களுடைய திரு கரத்துக்கும் எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் நடத்தும் ஆண்டவரே, எங்களுக்கு மகிழ்ச்சியும் எங்களுக்கு ஆசீர்வாதமும் உண்டாகத்தக்கதாக நீர் எங்களை நடத்தும். உங்களுடைய கரத்தில் எங்களுக்கு கொடுக்கிறோம். சேஷமான பிரார்த்தனைகளுக்காக விரும்புகிற மக்களுக்கு அவருடைய இதயத்தின் விருப்பங்களை நிறைவாக்கி ஆண்டவரே, சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் எங்கள் எல்லாரையும் எங்களுடைய வீடுகளுக்கு அனுப்பும். இந்த பகலை ஆசீர்வதித்து தந்த ஆண்டவர் இரவிலும் எங்களோடு கூட தங்கும். சகையின் வீட்டிலே ராத்தங்கின எங்கள் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் நீர் தங்கி இரவில் நித்திரை நீர் எங்களுக்கு இன்பமாக்கி கொடுத்து, அந்த இரவிலே நாங்கள் நடுச்சாமத்தில் விழித்துக் கொண்டாலும், நாங்கள் விழிக்கும் பொழுதெல்லாம் எங்களுடைய தியானம் உமக்கடுத்ததாக இருக்கத்தக்கதாக, அந்த மேலான ராஜ்யத்தை குறித்ததாக, பரலோக ராஜ்யத்தை குறித்ததாக இருக்கத்தக்கதாக, இந்த பூலோகத்தில் நாங்கள் வாழ்ந்து வரும் காலத்தில் தானே அந்த பரலோகத்துக்கான அந்த வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுவதற்காக எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் தகுதியாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பிறகு குற்றங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு தயவாக மன்னிக்கும். இந்த ஒரு நாள் காலையை நாங்கள் காணத்தக்கதாக நீர் எங்களுக்கு கர்த்தாவே கிருபை. வேலைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி இந்த நாட்களிலே நீர் எங்களுக்காக ஆசீர்வித்து கொடுத்திருக்கிற இந்த கூட்டங்களிலே உற்சாகத்தோடு நாங்கள் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெறத்தக்கதாக கிருபை செய்யும். கன மகிமை தூரி எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.